வெல்கம் டு முத்தாரா அலினா. இன்றைக்கி நம்மளுடைய ஸ்பெஷல் திருநெல்வேலி ஸ்பெஷல் பார்த்துக்கோங்க, வெள்ளை சாம்பார். அதுக்கு மெயினாக வேண்டியது கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி, பச்சை மிளகாய், பல்லாரி, இது வேணும் கண்டிப்பாக. முருங்கைக்காய் இல்லைனாலும் ஓகே, இதை போட்டு செஞ்சிடலாம். இப்போ இதை அவ்வளோ வேக போட்டுடலாம். ஒரு பெரிய வெள்ளரிக்காய் வாங்கினோமா, இந்த வெள்ளரிக்காயிலேருந்து ஒரு துண்டு வெள்ளரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன். பாருங்கம்மா, பெரிய அரைமுறி தேங்காவை திருவி வச்சுருக்கேன். இதுலேருந்து கொஞ்சோளம் எடுத்து வச்சுக்க போகிறேன், அது எதுக்கு நான் அப்புறம் சொல்லுதேன். வெள்ளை சாம்பார் போடக்கூடியது ஜீரகம், மூணு வத்தல். ஏற்கனவே நான் வத்தல் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். வெறுங்காயை போட்டு வேக வச்சோம்னா டேஸ்ட் இருக்காது, அதனால் வத்தல் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ மூணு வத்தல். பருப்பில் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ரெண்டு பல் மூணு பல் பூண்டு தொளியோடையே போட்டுருங்க. சின்ன வெங்காயம் இதை அவ்வளோத்தையும் கொஞ்சம் நல்லா அரைக்கணும். மையாவும் அரைக்கக்கூடாது, பிறுபுறுன்னு அரைக்கக்கூடாது, ஒரு பதத்தில் அரைக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புளி ஊற போட்டுக்கலாமா, தக்காளி பழம் மாங்காய் போட்டிருக்கனால புளி குறைச்சே போட்டுக்கலாம். மிக்சியை கழுவின தண்ணியை ஊற்றிக்கலாமா, ஊற்றிட்டு கொஞ்சம் புளியும் அந்த புளியை என்ன ஊற போட்டிருக்கோம்ல அதையும் கரைச்சி ஊற்றிடலாம். முத குறைச்சி உப்பு போட்டோமா, இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோமா. எப்போவுமே சாம்பாருக்கு வந்து ரொம்ப பேஸ்ட் ஆட்டம் பருப்பு வேக வைக்காதீங்க, இந்த பதத்துக்கு வைங்க. அது இடி சாம்பாராக இருந்தாலும் சரி, நாகர்கோயில் சாம்பாராக இருந்தாலும் சரி, எந்த வெள்ளை சாம்பாராக இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் உண்டு. இது எங்கள் திருநெல்வேலி சைடில் வெள்ளை சாம்பார்னு பேர் ஸ்பெஷல். ஆனால் இதுக்கு ஏன் வெள்ளை சாம்பார்னு வந்ததுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் ஹைலைட்டாக கொஞ்சம் தேங்காய் துருவில் தூவி விட்ருங்க. இதோட ஸ்பெஷல் தேங்காய் நோட்டு தான் தாளிக்கணுமா. இப்படி கடுகு பொட்டிக்கும் போது தெரிக்காமல் இருக்கிறது பாருங்கம்மா, ஒன் சைடாக அப்படி திறந்து வச்சுருங்க தட்டு, அடுப்பெல்லாம் சுற்றி தெரிக்காமல் இருக்கும். பொட்டி இப்போ அடங்கிட்டு இனிமேல் கடு இப்போ நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் வெள்ளை சாம்பார் ரெடி ஆகிட்டு, இதே வெள்ளை சாம்பாரை வச்சு இன்னொரு எனக்கு பிடித்தமான ஒரு சமையல் செஞ்சு சாப்பிடுவோமா, அது எப்படின்னு பாருங்கள். இந்த அனுபவத்தை ஷேர் பண்ணி தான் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அதே தாளிச்ச சட்டியில் ஒரு இப்படி முருங்கைக்கீரையை போட்டு வசக்கிக்கிடுதம்மா. இந்த சாம்பாரை கொஞ்சம் கோரி அதில் ஊற்றிடுதேன். இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும், கீரை வேகணும்ல, ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும். நான் கொஞ்சம் எடுத்து வச்சேனே தேங்காய், அதை கொஞ்சம் போட்டு விட்றலாம். தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சாதம் வடித்து வச்சுருக்கோமா. கூட்டாஞ்சோறு எனக்கு வந்து ரொம்ப கூட்டாஞ்சோறு பிடிக்கும், எங்கள் வீட்டாளுக்கு வந்து அவ்வளோ பிடிக்காது. எப்போ கொஞ்சோளம் சாப்பிட்டுப்பாங்க அவ்வளோதான். ரெண்டாவது ஒயிட் ரைஸ் வேணும். ஆனால் அந்த கூட்டாஞ்சோறு வந்து நம்ம செங்கல்பட்டு அரிசி இருக்கலாமா, பெரிய அரிசியில் போகணும்னா டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா வீட்டுக்கு போனால் முழுக்க முழுக்க கூட்டாஞ்சோறு அந்த செங்கல்பட்டு அரிசியில் தான் செய்வோம். இது நம்ம ஆசைக்கு சாப்பிடணுமே. அப்போ இந்த மாதிரி வெள்ளை சாம்பார் வைக்க அன்னைக்கு நான் கூட்டாஞ்சோறு ரெடி பண்ணிடுவேன். இப்போ நம்மளுடைய திருநெல்வேலி ஸ்பெஷல் வெள்ளை சாம்பார் கூட்டாஞ்சோறு. இப்போ நைட்டுக்கு இந்த சாம்பார் எடுத்துக்கலாம், இட்லிக்கோ தோசைக்கோ நைட்டுக்கு சாம்பார் எடுத்து வேலை ஈஸியாக முடிஞ்சுது, மெனக்கெட்டு எதுவும் செய்ய வேண்டாம். இது சாயந்தரம் ஒரு வாட்டி சூடு பண்ணி வச்சோம்னாமா நம்ம மறுநாள் வரைக்கும் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இந்த வெள்ளை சாம்பாருக்கு அப்பளம், உருளைக்கிழங்கு வறுவல், எதுனாலும் சரி ஒரு வறுவல், கூட்டாஞ்சோருக்கு தயிர் உள்ளி எல்லாம் வச்சுக்கலாம். ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். இந்த அனுபவம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. நன்றிம்மா.